எந்த சினிமாவாவது பெண்களை வந்து சுயமரியாதையோடு காட்டியிருக்குதா உங்களுக்கு? ஒரு சுயமரியாதைக்கான சினிமாவை பெண்ணை நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பெண்ணுடைய சுயமரியாதையை நாசனம் பண்ணுறது எதிரானக்க சினிமா தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கல்லூரி வாசலில் ஒரு மாணவன் கத்தி எடுத்துகிட்டு ஓடுறான்ல, அந்த கத்தியை யார் கொடுத்தது நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சினிமாவை நீங்கள் தோற்கடியுங்கள். பெரியவங்க ஸ்டார் வெளியில் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம், பேனர் வைக்கிறோம், பால் ஊற்றுறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல, இது எல்லாமே இந்திய முதலாளிகளுடைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸினுடைய தரகர்கள் இவங்க எல்லாமே. சினிமா என்பது எதுவுமற்ற ஒரு இடம் அது, அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாம் இருப்பதாக ஒரு விதமான மாயை இந்த சமூகத்தில் அது உருவாக்குறது தான் அதனுடைய வெற்றி, நம்முடைய தோல்வி. இப்போ சொல்கிறோம்ல நம்ம சினிமா வந்து எதுவும் செய்ய முடியாதது, ஒரு சினிமா செஞ்சிடும் அப்படின்னு நாம் சொல்லிக்கின்றது. சினிமாவால் எதுவும் செய்ய முடியாது, அது ஒரு பொய். நீங்கள் ரொம்ப சினிமாவை, அதுவும் இந்திய சினிமாவை நீங்கள் ரொம்ப சாதாரணமாகலாம் பார்த்துடாதீங்க, அது ரொம்ப கொடூரமானது. போலீஸை விட கொடூரமானது. ஸ்டெர்லைட்டில் ஒரு மக்களுக்காக போராடுகின்ற, என்வரன்மெண்ட்டுக்காக போராடுகின்ற அந்த தோழர்களை சுட்டு கொண்டுச்சு தெரியுமா? அதை விட மோசமானது சினிமா. காமம் இருக்கும், கொலை இருக்கும், பகை இருக்கும், காதலை அவர்களால் வந்து நேர்மையாக காட்டவே முடியாது. காதலை நீ நேர்மையாக காட்டலைன்னாக்கா தோத்து போகிறது குடும்பங்கள், இந்த சமூகத்தினுடைய குடும்பங்கள் தோத்துரும். முதல்ல சினிமாக்காரனை மதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போ பழகிக்கிறோமோ அப்போ தான் வந்து சினிமாவை நீங்கள் தோற்கடிக்க முடியும். ஏன் தோழர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ மாணவராக இருக்கிற பருவத்திலே நீங்கள் அரசியல் பற்றி பேசணும்னு விரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் தோழர்கள் தான். ஏன்னா இந்திய அரசியலினுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கின்ற மாணவர்களை தோற்கடிப்பது தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த இந்திய மாணவர்கள் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பிறந்த பின்தங்கிய இந்த மாணவர்கள் இந்த அரசியலை எதிர்கொள்வதற்கான மிக நுட்பமான ஒரு அறிவை பெற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறோம். ரோஹித் விமலாவனுடைய மரணமும் அனிதாவனுடைய மரணமும் மிகவும் முக்கியமான மரணம். இந்திய மாணவர்களுடைய வரலாற்றில் இந்த மரணங்களை நீங்கள் அவ்வளோ எளிதாக கடந்து போயிட முடியாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரியான கவனத்தில் நீங்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில. சும்மா பேசுகிறதுக்கு ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்களா, இல்லை ரொம்ப ஆழ்ந்து இந்த முடிவெடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் திருப்பி திருப்பி கேட்டேன், இந்த தலைப்பு ஏன் வச்சுங்க, இந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் யாராவது பேசுங்க. சினிமாவும் அரசியலும் அதானே? அதுக்கப்புறம் உங்களுடைய அமைப்பு பேர் ஒன்று சொன்னாங்க, என்னது? திரைப்படம் உங்கள் இயக்கத்துக்கு ஒரு பேர் சொன்னீங்களே, மூவி கமிட்டி, அதான் என்ன பேர் சொன்னீங்க அதுக்கு? ஃபிலிம் அண்ட் பாலிடிக்ஸ் கிளப். தமிழில் சொல்லுங்க அழகா. திரைப்படமும் அரசியலும் குழுமம். சினிமா இந்திய வணிகத்தினுடைய ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, முதலாளிகளை பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எதுன்னா இந்திய சினிமா தான். ஒரு முதலாளிகளுடைய கருத்துக்களை வந்து இந்த சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி முடிவெடுத்துட்டான்னாக்கா, அந்த கட்டமைப்பை வந்து ஒரு கனவாகவும் அதை பின்தொடர்கின்ற ஒரு நிழலாகவும் பார்வையாளர்களை மாற்றுறது சினிமாவுடைய வேலை. அதனுடைய முகர்வர்களாகத்தான் இன்னைக்கு ஸ்டார் வேலி சொல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப நம்பி போகிறோம்ல நடிகர்கள் பின்னால், பெரியவங்க ஸ்டார் வெளியில் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம், பேனர் வைக்கிறோம், பால் ஊற்றுறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல, இது எல்லாமே இந்திய முதலாளிகளுடைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸினுடைய தரகர்கள் இவங்க எல்லாமே. இது ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த வணிக சினிமாவை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக கவனிக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது இருக்குதுல்ல, ஒரு குறுக்கு வெட்டு வெட்டி
அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்திய அரசியலை மிக நுட்பமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியமானது. சினிமாவிலிருந்து அரசியல் கற்றுக்கொள்ள போகிறீர்களா, அரசியலிலிருந்து சினிமாவை கவனிக்க போகிறீர்களா அப்படின்றது அதனுடைய அடுத்த கேள்வி. நம்ம அரசியலிருந்து சினிமாவை கவனிப்போமா இல்லை அப்படி தானே கவனிக்கணும். இவ்வளோ சைலண்டாக இருந்தீங்கன்னா என்னால் பேச முடியாது, தயவுசெய்து சொல்கிறேன், நான் கிளம்பிடுவேன். நான் ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து, ஏன்னா முக்கியமான டிஸ்கஷன் இது. இது முக்கியமான டிஸ்கஷனாக இல்லையா, நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா உங்களுடைய டிஸ்கஷனை? அப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க, முதல்ல ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக எதிர்கொண்டுகிட்டே இருங்க. என்ன நீங்கள் நிறைய நம்ம பேசலாம், ஒரு 1000 கேள்விகளுக்கான பதில் நம்ம பேசலாம். ரொம்ப முக்கியமான இடம் இது, அதுக்காக நான் சொல்கிறேன். அரசியலிருந்து தான் நம்ம சினிமாவை கவனிக்க போகிறோம். சினிமாவிலிருந்து அரசியலை நம்ம கவனிக்க முடியாது. ஏன்னா சினிமா என்பது எதுவுமற்ற ஒரு இடம் அது, அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாம் இருப்பதாக ஒரு விதமான மாயை இந்த சமூகத்தில் அது உருவாக்குறது தான் அதனுடைய வெற்றி, நம்மளுடைய தோல்வி. இப்போ சொல்கிறோம்ல நம்ம சினிமா வந்து எதுவும் செய்ய முடியாதது, ஒரு சினிமா செஞ்சிடும் அப்படின்னு நாம் சொல்லிக்கின்றது. சினிமாவால் எதுவும் செய்ய முடியாது, அது ஒரு பொய். டெய்லி ஒருத்தனை பற்றி சொல்லி வைக்கிறது, அவர் யாத்திரை இல்லை, அவர் அவன் அடிப்பார், இவன் அடிப்பார், அவரால் அவர் அவர் யாராலையும் டச் பண்ண முடியாது, அவர் கிட்டவே நீங்கள் போக முடியாது, அவர் பயங்கரமான ஒரு ஆள், அவர் இப்படி இந்த சொல்லி 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 ஒருத்தனை வளர்த்துட்டானுங்க. அது ஒரு 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 அப்படியே ஒரு மாதிரி அது வளர்ந்து நிற்கிது நமக்கு முன்னால். யாராவது ஒருத்தர் அது நடந்து போகும்போது அப்படி காலை வச்சுக்கணும், அது கீழே தறிக்கணும் விழுந்துடும் அது. ஆனால் அந்த சினிமா வந்து நம்மளை கோல் வச்சதுன்னா நம்மளுக்கு நமக்கான எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் அது தலைமை தாங்குதுன்னாக்கா சினிமாவை பற்றி ஒரு மோசமான ஒரு தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சமூகம் வலிமையானதா சினிமா வலிமையானதா? சமூகம் தான் வலிமையானது. ஒரு வலிமையான சமூகத்தை ஒரு சினிமா எப்படி வலிமையற்றதாக மாற்ற முடியும்? நாம் நம்புகிறோம் ஒரு சில கூட்டங்களில் என் பேர் மேலே போடுவாங்க, முக்கியமானவர் இருப்பார், இந்த சமூகத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பார், அவர் பல முறை சிறைக்கு போயிருப்பார், போராட்டம் பண்ணி நடத்தியிருப்பார், அவர் பேர் கீழே போடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் அப்படி போட்டீங்க அப்படின்னு? சினிமாக்காரன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. யார் செய்கிறோம்னா சமூக செயற்பாட்டாளர்களே செய்வாங்க அந்த வேலை. முதல்ல சினிமாக்காரனை மதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போ பழகிக்கிறோமோ அப்போ தான் வந்து சினிமாவை நீங்கள் தோற்கடிக்க முடியும். சினிமாக்காரனை நீங்கள் பயங்கரமாக பார்த்து கவனிச்சிங்கனாக்கா, அவனை ஒரு பெரிய போராளி மாதிரியெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, அந்த கேப் தான் அவன் நுழையிறதுக்கான இடம், அது ரொம்ப முக்கியமான இடம். முதல்ல சினிமாவை நீங்கள் தோற்கடியுங்கள். சினிமா வந்து மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. முதல்ல சினிமாவை அரசியலன் கம்பேர் பண்ணாதீங்க. சினிமா குப்பை, அரசியல் உன்னுடைய விடுதலை. ஒரு விடுதலையையும் ஒரு சமூகத்தினுடைய ஒடுக்குமுறையும் நீங்கள் எப்படி ஒன்றாக முடியும்? எந்த சினிமாவாவது பெண்களை வந்து சுயமரியாதையோடு காட்டியிருக்குதா உங்களுக்கு? ஒரு சுயமரியாதைக்கான சினிமாவை பெண்ணை நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பெண்ணுடைய சுயமரியாதையை நாசனம் பண்ணுறது எதிரானாக்க சினிமா தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு குத்து நடனம் எங்கே தேவைப்பட்டுச்சு? நம்ம அப்புறமா பேசலாம், நீங்கள் பேசுகிற அரசியலுக்குலாம் நான் வரேன், கொஞ்சம் திட்டிடுறேன். ஒரு குத்து டான்ஸை ஒரு சினிமாவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கே தேவைப்பட்டுச்சு நீங்கள் சொல்லுங்கள். தயவுசெய்து ஒரு மாணவர்களாக உங்களை நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த தேவையா? இரட்டை வசனங்கள் உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டுச்சு? அப்போ என்னென்ன, மனிதன் இரு வகைப்பட்டவன், ஒன்று அறிவு வகைப்பட்டவன், இன்னொன்று வந்து உணர்ச்சி வகைப்பட்டவன். அறிவு வகைப்பட்ட மனிதன் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தோடு இருக்கிறான். அறிவு வகைப்பட்ட மனிதன்கிட்ட அரசியல் இருக்குது, உண்மை இருக்குது, தியானம் இருக்குது, காதல் இருக்குது, கவிதை இருக்குது, நாடகங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது, போர் இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது, சமாதானம் இருக்குது. இதெல்லாம் உண்மை வகைப்பட்ட மனிதன்கிட்ட இருக்குது, அறிவு வகைப்பட்ட மனிதன்கிட்ட இருக்குது. உணர்ச்சி வயப்பட்ட மனிதன்கிட்ட என்னென்ன இருக்குது? காமம் இருக்குது, களவு இருக்குது, கொலை இருக்குது, பகை இருக்குது, விரோதம் இருக்குது. இதெல்லாம் வணிக சினிமாவில் இருக்குதா இல்லையா?
காமம் இருக்கும், கொலை இருக்கும், பகை இருக்கும். காதலை அவர்களால் வந்து நேர்மையாக காட்டவே முடியாது. காதலை நீ நேர்மையாக காட்டலன்னாக்கா தோத்து போகிறது குடும்பங்கள், இந்த சமூகத்தினுடைய குடும்பங்கள் தோத்துரும். காதலை நேர்மையாக அது காட்டலன்னா அந்த சமூகம் தோற்றுரும். எப்படி வெற்றி பெறும்? ஒரு திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம் வெற்றி பெற்றுச்சுன்னா, உண்மையாக சினிமா வலிமையானதுன்னா அந்த சமூகமும் வெற்றி பெற்றணும். ஒரு கல்லூரி வாசலில் ஒரு மாணவன் கத்தி எடுத்துட்டு ஓடுறான்ல, அந்த கத்தியை யார் கொடுத்தது நீங்க நினைக்கிறீங்க? திரைப்படங்கள் என்பது ஒரு தனி மனித சாகசத்தோடு தொடர்புடையது. வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு சிந்தனையோடு தொடர்புடையது. வாழ்க்கையிலிருந்து சினிமா என்பது சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனை பேத்துன்னு போயிடுது. அப்படியே அந்த சமூகத்திலிருந்து பேத்துட்டு போகுது அவனை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் என்னை வந்து எங்கள் பெரியப்பா பையன் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, என்னடா அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறேன், என்னடா சண்டை போட்டுட்டு கிடக்குற அப்படின்னா, ஆ சரி நான் நான் போக மாட்டேனே அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு கூட்டு சிந்தனை. அது ஐயா அதெல்லாம் நீ பேசாத, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ வந்து குடும்பத்தோடு நான் இணைந்து இல்லைன்னு அர்த்தம். இதை இந்த சினிமா வளர்த்தெடுக்குது. தனி மனித ஒரு மிகப்பெரிய ஒரு வீரமிகுந்தவனாக காட்டுது. அது அப்படி காட்டிடுச்சுனாக்கா அது என்ன பண்ணோம்னா, முதல்ல குடும்பத்தோடு சேராது, பங்காளிகளோட சேராது, ஊரோட சேராது, நாட்டோடு சேராது. அப்போ என்னன்னா, இந்த சமூகத்தை தனித்தனி மனிதனாக பிரித்தெடுத்துக்கான வேலையை செய்யறது வணிக சினிமாக்கள் இதை தான் செய்யும். ஒரு தனி மனித சாகசம் என்பது அதுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு விடுதலை என்பது மக்கள் திரள் எழுச்சியோடு நடக்குமா, ஒரு தனி மனித சாகசத்தால் நடக்குமா? அது திரைப்படங்கள் என்பது தனி மனித சாகசத்தோடு தொடர்புடையது. தனி மனித சாகசத்தை அவன் அப்படியே சொசைட்டியில் அப்ளை பண்ணி தோத்து 23-24 வயசில் ஃபெயிலியர் ஆகி திரும்ப என்ன பண்ணுவான், எங்கன்னா கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிடுவான். ஆனால் ஒரு சமூகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. இன்ன வரைக்கும் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம்னா, இந்த வேட்டை சமூகத்திலிருந்து இங்கே வரும் வந்திருக்கிறோம், பழங்குடி சமூகத்திலேருந்து வந்திருக்கோம்னா, ஒரு கூட்டமாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று தான். ஒரு சமூகத்தினோட வரலாறு என்ன? கூட்டமாக வாழறது, அந்த கூட்டத்தை மதிக்கிறது, அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை சிதையாத பிரிவினைகளை பற்றியும் பகைகளை பற்றியும் குரோதங்களை பற்றியும் பேசாமல் இருக்கிறது. அப்படி பேசுறவர்களை வந்து சமாதத்தின் அடிப்படையில் மன்னிக்கிறது. இதுதான் கூட்டு சமூகத்தினுடைய மனோபாவம், குணம் இதுதான். ஒரு கூட்டு சமூகத்தினுடைய மனோபாவமே இதுதான். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. தப்பு பண்றவங்கள கொலை செஞ்சிடும். தனிநபராக போய் கொலை செய்யும். அது ஒரு இண்டிவிஜுவல், அதாவது வந்து ஒரு தனி மனித மனோபாவத்தை வளர்த்தெடுக்கிறது. ஏன் இதெல்லாம் இது செய்யுதுன்னா, முதலாளித்துவ சமூகத்துக்கு இது தேவைப்படுது. கூட்டாக மனிதர்கள் கூட்டாக வாழக்கூடாது என்பது முதலாளித்துவ சமூகத்தினுடைய மிகப்பெரிய திட்டம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது உற்பத்தி, இது வணிகம். இது வந்து உற்பத்தி, இது வந்து வணிகம். இது ஒரு மனிதனா இருக்குங்க, இல்ல ஒரு சமூகமா இருக்குங்க. என்ன பண்றான்? இங்க ஒர்க் பண்றான், வேலை செய்யறானா, காசு தரானா, அதை எடுத்துட்டு போய் இங்க வரான், பொருள் வாங்கிக்கிறான், சாப்பிடுறானா, திரும்ப இங்கே வரான், திரும்ப இங்கே வேலை செய்கிறான், திரும்ப காசு தராங்க, திரும்ப இங்கே வரான், பொருள் வாங்குறான். இப்போ இதுக்கு இடையில் என்ன ஆகிட்டான்னா, கன்சியூமராக மாறிட்டான். இந்த மொத்த சமூகத்தையும் வந்து நுகர்வோராக மாற்றி விட்டுரு. கன்சியூமர் முதலாளிகள், முதலாளிகள் உங்களுக்கு வேலை தருவார்கள், நீ வேலை செய்யணும், அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்கணும், அவர் பொருள் தருவார், அதை வாங்கி செலவு பண்ணிடணும், திரும்ப முதலாளிகிட்ட வரணும், நீ வேலை செய்யணும், திரும்ப காசு தருவார், நீ கொடுக்கணும். உன்னை ஒரு கன்சியூமரா மாத்திரத்தான் முதலாளி கூட, வேற எதுவும் கிடையாது. நீ பழமுடியா இருக்கக்கூடாது, ஒரு மீனவனா இருக்கக்கூடாது, நீ விவசாயியா இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட எந்த பொருளும் கிடையாது. அதாவது பொருளாதாரம் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு இங்க ரொம்ப முக்கியமானது. அரசியல் பொருளாதாரத்தை பற்றி இன்னும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மகிட்ட நிறைய பொருளாதாரம் இருந்தது. ஒரு கிராம ஒரு ஒரு இங்கே எத்தனை பேர் கிராமத்துலேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கிராமத்துலேருந்து வந்துருக்கு? நிறைய எல்லாருமே கிராமத்தில் வந்துருக்குறீங்க. கிராமங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு 120 மாடு இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வருடமும் வருடம் முழுக்க ஒரு 20 மாடாவது பால் கறக்கும்.
அப்போ எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் பாலாவது இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வந்து ஒரு 200 கோழி வளர்த்தாங்க. ஒரு 40-50 முட்டை டெய்லி இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை. வாத்து வளர்த்தோம், வான்கோழி இருந்துச்சு, ஆடுகள் இருந்தது, கழனிகள் இருந்தது, கொள்ளை இருந்துச்சு, காஞ்ச மிளகா இருக்கும், தனியா இருக்கும், எல்லாமே வீட்டில். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அடிப்படை பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம எங்கே போய் நிற்க தேவையில்லை. இன்னைக்கு எதுவும் அல்லாத ஒரு வெறும் தனி மனிதர்களாக, வெறும் இந்த உடல் என்பது ஒரு முதலாளிகளுக்காக உழைப்பதற்கான ஒரு உடலாக இந்த சொசைட்டியை வந்து டிசைன் பண்றது தான் இப்போ வேலை. அப்போ என்ன ஆயிட்டா, நீ அவன் சொல்ற கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவேன், அவன் விற்கிற பொருளை நீ வாங்குவேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து பணத்திற்காக உழைக்கணும், பணம் பெற்ற பிறகு அதை திரும்ப ஒரு வணிகத்துக்கிட்ட வணிகர்கிட்ட திரும்ப கொடுத்துடணும், திரும்ப வணிகர் வந்து பொருள் கொடுத்தாருன்னா, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உழைப்பின் மூலமாக நம்மை சுரண்டுகிறார்கள். சுரண்டிலையும் மீறி நமக்கு மிச்சமான அந்த பணத்தை திரும்ப வணிகர்கள்கிட்ட கொடுத்துட்றோம். ரெண்டு விதமான சுரண்டல் இருக்குது. உன் உழைப்பு சுரண்டல் ஒன்று இருக்குது, வணிக சுரண்டல்னு ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான சுரண்டலுக்கு ஆட்பட்டு எதிர்காலத்தில் ஏதுமற்ற ஒரு மனிதனாக, வெறும் ஒரு விலங்குக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரமும் ஒரு சிந்தனையும் கூட இல்லாத ஒரு நுகர்வோராக செத்து போகிறதான் எதிர்காலத்தினுடைய வேலை. இந்த அடிப்படை, இந்த வேலைக்கான அடிப்படையை எது தருதுன்னா, சினிமா தான் தருது. அது முதலமைச்சர் ஆக்கியிருக்குது, எம்எல்ஏக்களாக உருவாக்கிறது, கட்சிகளை உருவாக்கியிருக்குது, ஜாதிகளை உருவாக்கியிருக்குது, மத கலவரங்களை உருவாக்கிக்கிறது. அந்த எனக்கு ரெண்டா, அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் நம்ம சரிப்படுத்த முடியும். ஆனால் நீ கன்சியூமராக ஒரு முறை மாறிட்டனாக்கா, காசு கொடுத்து பொருள் வாங்குகின்ற ஒரு ஏது மற்ற ஒரு நபராக மாறிட்டனா, உங்ககிட்ட இருந்து முதல்ல போகிறது என்னன்னா, சுயமரியாதை போயிடும். மண்ணின் மைந்தன் ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? இல்லை, எத்தனை பேருடைய நினைவில் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு இருக்குது? இங்கே இருக்கிற இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஒருத்தனும் மண்ணின் மைந்தன் தான். இந்த மண்ணுக்குள்ள எவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இது எதனுடைய கடமைனா, அது என்னுடைய பிறப்புரிமை. என் மண் எப்படி இருக்கணும், இந்த மரங்களை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், இந்த பறவைகளை நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது, இங்கே இருக்கிற விலங்குகள், இங்கே இருக்கிற பெண்கள், இங்கே இருக்கிற குழந்தைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கல்வி நம்மளுக்கு தராங்கல்ல, இப்போ ஒரு மருத்துவம் நம்மளுக்கு ஒன்று தராங்கல்ல, இதுக்காக ஒரு மிகப்பெரிய அறிவுபூர்வமாக ஒன்று பேசுகிறாங்கல்ல நம்மக்கிட்ட வந்து, கல்வியை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கல்ல. இதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஒரு மருத்துவம் இருந்தால அவனுக்கு வேத படிக்க தெரியாது, அதை ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஒரு மருத்துவர்னா, அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டிடத்தில், ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்து. ஆனால் மருத்துவமே நம்ம விலங்குகிட்ட தான் கற்றுக்கிட்டோம். எந்த விலங்கு வந்து, அதாவது கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டைன்னா, ரொம்ப நேரம் சண்டை போட்டுச்சுன்னா கீரி பிள்ளை வந்து ஒரு தழையை, ஒரு இலையை தேடி போகும், சிறியனங்கன்னு சொல்லுவாங்க. அது விஷம் முறிவு காணது, இங்கிருந்து கண்டுபிடிச்சிடும். அதாவது எதை சாப்பிட்டா செரிக்கும், எதை சாப்பிட்டா செரிக்காது, எதை சாப்பிட்டா உயிரோடு இருப்போம், எதை சாப்பிட்டா உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சது மருத்துவம், உணவு சார்ந்த அறிவியல் இல்லையா? என்னை கண்டுபிடிப்பதற்கு முன் என்னை கண்டுபிடித்தவன் என்னை பற்றி தெரியாதவன், எழுத்தை கண்டுபிடிப்பதற்கு முன் எழுத்தை கண்டுபிடித்தவன் எழுத்தை பற்றி தெரியாதவன். படிக்க தெரியாதவன் அர்த்தம், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சயின்ஸும் எழுத படிக்க தெரியாதவன் கண்டுபிடிச்சதுதான். அப்ப சயின்ஸ்னா என்ன? படித்தவர்களால் உருவானதா, படிக்காதவர்களால் உருவானதா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அறிவியல் என்பது மேதைகளால் உருவாக்கப்பட்டதா, இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அனுபவசாலிகளால் உருவாக்கப்பட்டதா? அப்போ அனுபவசாலிகளால் உருவாக்கப்பட்டு தானே. அப்போ இந்த சயின்ஸ் அடுத்த தலைமுறையை அனுபவசாலிகளாக மாற்றிருக்கணுமா? இந்த சயின்ஸை படிச்சுட்டு நம்மளை பயமுறுத்தணும், நம்மளை பயமுறுத்துது. ஏன் உங்ககிட்ட இதை பேசுறேன்னா, நீங்க தான் பேசணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க தானே உண்மை. அப்ப என்னன்னா, இந்த எஜுகேஷன் பார்த்து நீங்க பயந்துடாதீங்க, இது பொய். இந்த எஜுகேஷன் ஒரு பொய். உங்களுடைய அனுபவங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. என் பற்றியான வரலாறு இங்கே எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதாவது கணிதம் சார்ந்து, அதாவது கணிதம் சார்ந்த ஒரு அறிவென்பது, கணிதம் சார்ந்த ஒரு அறிவென்பது வேறு, ஆனால் கணிதம் சார்ந்த வரலாறை கற்றுக்கொள்வது என்பது வேறு. கணிதம் சார்ந்த வரலாறை எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கிறோம்? படிக்கல. கணிதம் சார்ந்த வரலாறு நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. சொல்லித்தரல, இவங்க சொல்லித்தராமலாம் இல்லை, இருக்குது, ஆனால் நமக்கு வரல அது. கணிதம் சார்ந்த வரலாறு ரொம்ப முக்கியமானது.
அறிவியல் சார்ந்த வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜாதி இல்லை, கடவுள் இல்லை, மதம் இல்லை அப்படின்னு நம்ம பேசினு இருக்கிறத விட உங்களை மிகப்பெரிய சிறந்த அறிவியலாளர்களாக மாத்திரத்திருக்குது இல்லை. இப்போ ஒரு ஒரு அறையிலையும் நான் போயிட்டு இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லை, இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லை, இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு ஒரு ஒரு அறையை நான் திறந்து திறந்து காட்டுறதை விட இங்கே யாராவது இருக்கிறாங்களா இல்லை, இங்கே யாராவது இருக்கிறாங்களா இல்லை, இங்கே யாராவது இல்லை. ஹலோ, அப்போ என்ன ஆச்சுன்னா கடவுள் என்ற இதுவும் பதிவு பண்ணல, கடவுள் என்பவர் எங்கேயுமே இல்லைன்றதையும் நான் உங்களுக்கு உணர்த்துறேன். அதனால்தான் மார்க்ஸ் வந்து பொருள் முதல்வாதி அப்படின்னு சொன்னாங்க. மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானவர். நம்ம ஆட்கள் எப்பவுமே முதலாளிகள் சொல்றதை நம்புவாங்க. மார்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆகிட்டாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்டே மார்க்ஸ் தான். தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய, இந்தியாவினுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்ட் யாரான பெரியார் தான். ஒரு அறிவியல் கூட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தமிழில் அறிவியல், அதுக்கு தலைப்பு நான் சொன்னேன் தமிழ் அறிவியல் இல்லையாப்போ அப்படின்னு கேட்டவங்கள இல்லைங்க அப்படின்னு அப்படின்னு இல்லை எனக்கு தெரியல தமிழ் அறிவியல் இல்லையா. உடனே ஒரு மதவாத சம்பந்தமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் உடனே கேள்வி கேட்குறார், நீங்கள் வந்து நிறைய அரசியல் பேசுகிறீங்க, நாங்கள் அறிவியல் கூட்டம் இது அப்படின்னாங்க. ஏன் அரசியல் அறிவியல் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியலே வந்து அரசியல் தான். அரசியலை நீங்கள் அறிவியலாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த அரசியலுக்கு என்ன சொன்னாலும் வாக்களிக்கின்ற ஒரு விலங்காக நாம் இருப்போம். அரசியலை அறிவியலாக நம்ம கற்றுக்கலன்னா ஒரு ரசிகர் மன்றம் என்ன செய்து அதை செய்கிற ஒரு நபர்களாக இருப்போம். அதாவது நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன்னா அந்த கட்சி என்பது என் சமூகத்தினுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடியது. அது அதுக்கு அது தெரியாதுனாக்கா அதுலேருந்து நான் விலகி போயிடணும். ஆனால் இல்லை அது என் கட்சி அப்படின்னு நான் நம்புறேன்னா அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், அங்கே தான் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு அரசியல் கட்சி வாக்களிக்கும் போது நம்ம சொல்கிறோம்ல, இல்லைப்பா எனக்கு அந்த கட்சி ரொம்ப பிடிக்கும்பா, நான் அந்த காலத்துலேருந்து அந்த கட்சியில் தான் பார்க்குறேன், சாகும்போது கூட அந்த கரை வெஷ்டி என் மேலே போட்டிருக்கணும்பா அப்படின்லாம் சொல்கிறாங்களே இவங்க. இதிலிருந்து படித்தவர்கள் முன்னேறி இருக்கிறீங்களன்னா படித்தவங்களும் முன்னேறல, அதான் எங்கள் பிரச்சனை. படித்தவங்க தான் நிறைய பொறுப்புகள் வாங்கினுக்குறான் போய் போய். நான் நினச்சேன்னா இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் முடிவு வந்துடும் போகுது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த தேர்தலில் பார்த்தாக்கா அதை விட மோசமாகறானுங்க. படித்தவங்க தான் அதிக பேர் இருக்கானுங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பேசணும்னு. இப்போ சினிமாவும் அரசியலும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவோம். உங்களுக்கே அந்த சந்தேகம் வந்தது, அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் தயவுசெய்து சொல்லுங்கள். சினிமாவும் அரசியலும் என்ற விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு சினிமா மேலே சந்தேகம் வந்துச்சு அதானே. இப்போ நான் பேசுறதுல தொடர்பு இருக்குதா இல்லையா? அவ்வளோதான். அதாவது வந்து முதலாளி வந்து நான் வரும்போது பேசிட்டு வந்திருந்தேன், ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க பேசியிருந்த அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கையில் செல்ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அந்த அம்மா வச்சுட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி கையை கட்டிட்டு வச்சுட்டு சாப்பாடே போட மாட்டேறான்ப்பா அவன், அது கொஞ்சம் கேட்டு போப்பா, என்னப்பா அது பொண்ணு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், மர்ம வீட்டில் போய் சாப்பிட்றது நல்லா இருக்குமா, மரியாதை இருக்குமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோன் இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அவர் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர், அவங்க பையன். அவர் ஒரு காரணம் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் அந்த அம்மா கையில் ஒரு மொபைல் இருந்துச்சு 15 வருஷத்துக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு இருக்குன்னா 15 வருஷங்களுக்கு முன்னால் அந்த அம்மாவுக்கு 60 வயசு தான் இருக்கும். 60 வயசு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மொபைல் தேவை அப்படின்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு கிடையாது, அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மொபைல் நம்ம கையில் இருக்கணுன்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்தது இல்லை. இதுதான் முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நாம் எல்லாம் ரொம்ப எளிமையாக மக்கள் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற அக்கறையிலிருந்து ஆரம்பித்ததா மொபைல் இல்லை? மொபைல் என்பது எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய வணிகப் பொருள் அப்படின்றதுல உருவாச்சா, வணிகப் பொருள். அது எப்படி? எதெல்லாம் அடிப்படை பொருளோ, உப்பு, தண்ணீர், பால், குழந்தைகளுடைய மருந்து,
இதெல்லாம் வந்து எப்படி அடிப்படை பொருளோ அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்துறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது, ஒரு கூட்டம் தேவைப்படுது. அந்த கூட்டத்தை எப்படி கிரியேட் பண்றதுன்னா, சினிமா தான் கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு இடத்துல போய் கதை சொல்றேன்னு வச்சிங்களேன், எதுக்குப்பா இந்த கதைலாம் எடுத்து யாருப்பா பார்ப்பாங்க அந்த கதையை? மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது, அரசியல் மாற்றங்கள் இருக்குது. அரசியல் பேச பழகிட்டாங்க. நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், சுரண்டப்பட்டிருக்கிறோம். சொந்த நிலத்திலிருந்து நாம் அகற்றப்படுவதற்கான நிலை உருவாகி இருக்குது. நாம் துரத்தடிக்கப்படுவோம், இன்னும் கொஞ்ச நாள் ஏமாந்தம்னான்றது ஒரு ஒரு சமூகத்துக்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு வந்துடுது. ஜாதி அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு அடையாளம் தான் இவர்களை மிகப்பெரிய எழுச்சி பெறாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தனர். ஜாதி மட்டும் ஒரு வேலை இல்லாமல் போயிருந்தால் இந்தியாவில் புரட்சி நடந்திருக்கும். அப்போ புரட்சியை பற்றி சிந்திப்பவர்கள் கவனத்திற்கு நான் இதை சொல்கிறேன், ஜாதி ஒழிக்கிறத முதல் நிபந்தனையாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பாருங்களேன், 2000 வருடங்களுக்கு முன்னாலே மக்கள்கிட்ட மிகப்பெரிய எழுச்சி வரும்னா, அந்த மக்களை வந்து ஒன்று கூடாத அளவுக்கு அவர்களை எப்படி பிரித்து வைக்கிறது, அந்த அடையாளங்களை அவர்களே எப்படி பெருமிதமாக வச்சுக்கிறது, அந்த அடையாளங்களுக்காக உயிர் கொடு. ஆணவக்குள்ள எங்கேருந்து நடக்குது? சொந்த பொண்ணை கொண்டுறானுங்கள, தன்னுடைய வளர்த்த குழந்தைய கொண்டுறாங்கல்ல, அந்த மனநிலை எது தந்துச்சு? ஜாதி தானே தருது. ஜாதி அப்படி என்ன சொல்லி கொடுத்துச்சு அவங்களுக்கு? இப்போ ஒரு பெண்ணு ஆணவ கொலையில் ஒரு பெண்ணை கொண்டுட்டாங்கல்ல, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஜாதி என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஏதோ ஒரு சாதின்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸ்னு ஒரு பேர் வச்சுப்போமே, அந்த எக்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? அப்படிலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அது அவங்க அப்பா சொல்லியிருப்பார், நீ வந்து இந்த ஜாதி பண்ணு இருப்பார். அவங்க தாத்தா சொல்லியிருப்பார், அவங்க முப்பட்டனர் சொல்லியிருப்பார், இவன் அவன் பிள்ளைக்கு சொல்கிறான், அவன் பேரனுக்கு சொல்கிறான், இவ்வளோதான். அதுக்கு மேலே ஜாதிக்கு எந்த நிகழ்வும் இங்கே இந்த சமூகத்தில் கிடையாது. இப்போ பெரிய வேலை திட்டம்லாம் அதுக்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த வேலை திட்டத்தை யாரோ ஒருத்தர் அறுவடை செய்கிறார்கள், ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் ஒரு இடைசாதின்னு வச்சிங்களேன், அந்த சாதிக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை. ஏன்னா நான் கண்டுபிடிக்கல ஜாதியை நான் கண்டுபிடிக்கல. காலகாலமாக சொல்லப்பட்ட நினைவில் இருக்குது அது, அவ்வளோதான். ஒருவேளை எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லனா, இந்த சமூகம் எனக்கு சொல்லித்தரலைன்னா எனக்கு ஜாதி தெரியும், இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோ தான் ஜாதியினுடைய உயிரே. ஒரு தலைமுறை என்னுடைய நினைவுக்கு அது கொண்டு வரலைன்னாக்கா ஜாதியினுடைய உயிரே அவ்வளோதான். ஆனால் கல்வியினுடைய உயிரை நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா? உங்களுடைய வரலாற்றினுடைய உயிரை நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா? உங்கள் வரலாறு யாராவது மறைக்க முடியுமா? உங்களுடைய மண்ணினுடைய உரிமையை சொல்ல முடியுமா? இதெல்லாம் நீங்கள் அப்படி மறைக்க முடியாது. அப்போ என்னென்னா, நான் கண்டுபிடிக்காத ஒரு ஜாதியை, எனக்கு தெரியாத ஜாதி நான் என்ன பண்ணுறேன்னா, நிகழ்காலத்தில் நினைவுபடுத்தி வச்சுருக்கிறது மூலமாக அது உயிர் வாழுது. இவ்வளோதான். இந்த தலைமுறை ஒரு நாள் இனிமேல் எங்களுக்கு எந்த சாதி இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சுனாக்கா, இங்கே சாதி சங்கத்துக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்களாம் தேர்தலில் நிற்கவும் முடியாது அந்த சாதி சங்கத்துக்காரங்க சேர்ந்து. இனிமேல் அவங்க ரிட்டர்ன் திரும்ப வேறு ஏதாவது ஒரு அடையாளங்களை கண்டுபிடிக்க போயிடுவாங்க. ஏன்னா பொருளாதாரம் என்பது, கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை முக்கியமானது. பொருளாதாரத்தையும் கல்வியை பற்றி ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வோடு உங்களுக்கு சொல்லித்தருவதற்கான ஒரு கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ பொருளாதாரம்னா என்ன மாதிரியான பொருளாதாரம், கல்வின்னா என்ன மாதிரியான கல்வி? அப்படிதான். இங்கே ஆர்ட்டுக்கு வேலையே கிடையாது, இங்கே ஆர்ட்டுக்கு வந்து வேலையே கிடையாது. ஒரு தீவிரமான ஒரு கலைஞருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு முறை. அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து நேர்த்தியை பேச மாட்டேன்றீங்க, எல்லாத்துலேயுமே அரசியல் பேசுகிறீங்க, எல்லாத்துலேயுமே பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு கவிதையை நான் எடுத்துக்கிட்டேன்னாக்கா அந்த கவிதையினுடைய நேர்த்தி தான் எனக்கு முக்கியம், அதுக்குள்ளே இருக்கிற சமூக பின்புலங்களை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னார். நான் சொன்னேன், உன்னை விட அதில் நான் ரொம்ப தீவிரமானவன், நேர்த்தி ரொம்ப முக்கியமானது தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உன்னை உன் அடைய நீ எல்லா அடையாளத்தையும் திறந்துட்ட, ஆனால் உன்னை பேரிட்டு கூப்பிடும் பொழுது அந்த பேரிலிருந்து உன் மதத்தையோ உன் நிறத்திலிருந்து உன்னுடைய அடையாளத்தையோ நீ எந்த நிலப்பகுதியிலிருந்து வந்தன்றதுலேருந்து உன் சாதியை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் உன்னை அடித்தான்னா நீ என்ன பண்ணுவேன், இல்லை கொன்னுட்டானா என்ன பண்ணுவேன்?
அப்ப ரியாக்ட் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் தேவையில்ல அதெல்லாம் பேசுறீங்க அப்படின்றான். அப்போ என்னன்னா இது ஒரு விதமான போதையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கலை மக்களுக்காகவா, கலை கலைக்காகவானா, கலை மக்களுக்காக. ஒரு கலை ஒரு சமூகத்தை சமாதானப்படுத்தும், ஒரு கலை ஒரு சமூகத்தை வந்து விடுதலை செய்யும், ஒரு கலை ஒரு சமூகத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பிரஞ்சை உள்ளவனாக அது மாற்றும். கலை என்பது அறிவியலோடு தொடர்புடையதா இல்லையான்னா அறிவியலோடு தொடர்புடையது. அறிவியலிலிருந்து கலையை நீங்கள் பிரிக்க முடியாது. அறிவியலில்லாத எந்த கலையும் கலையாகவும் இருக்க முடியாது. ஒரு கலை ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துவதன் வழியாக, தன்னுடைய கடந்த கால வரலாற்றை நினைவுபடுத்துவதன் வழியாக மிகப்பெரிய அறிவியலை நிகழ்காலத்தில் தன் தலைமுறைகளுக்கு அது கற்றுக் கொடுப்பதற்கான வேலையை செய்யும்போது தான் எதிர்காலம் பற்றிய மிகப்பெரிய ஒரு கலை ஒரு கலைஞர்களை உருவாக்க முடியும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் உதறிவிட்டு ஒரு கலை என்பது எதிர்காலத்திற்கான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும்னாக்கா அந்த கலை ஒரு போதை. சினிமா இதை செய்யுது. நீங்கள் ரொம்ப சினிமாவை, அதுவும் இந்திய சினிமாவை நீங்கள் ரொம்ப சாதாரணமாகலாம் பார்த்துறாதீங்க. அது ரொம்ப கொடூரமானது, போலீஸை விட கொடூரமானது. ஸ்டர்லைட்டில் ஒரு மக்களுக்காக போராடுகின்ற, என்வரன்மெண்ட்டுக்காக போராடுகின்ற அந்த தோழர்களை சுட்டு கொண்டுச்சு தெரியுமா? அதை விட மோசமானது சினிமா. அதில் தான் நான் தோழர் சொன்னேன் என்கிட்ட பொலிட்டிக்கல் பற்றி பேசலாம் அப்படின்னா, நாடகத்தின் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது, கவிதைகள் மீது மிகப்பெரிய மரியாதைகள் இருக்கிறது, இன்னும் கூத்து என்னுடைய நினைவில் இருக்கிறது. இளையராஜா என்ற மக உன்னதமான ஒரு கலைஞனுடைய இசை என்பது எங்கேருந்து உருவாச்சு தெரியுமா? அவங்க அம்மா உன்னுடைய தாலாட்டு பாடல இருந்தோம், அவங்க ஊரில் இருந்து நாத்து நட்டினாங்களே, அந்த நாத்து நட்ட பெண்களிடம் இருந்தும், இன்னும் அந்த கோயில்களில் பாடின தேவார திருவாசகத்திலும் இருந்தும், இங்கிருந்து தான் அவருடைய மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை மியூசிக் போடுதில்ல, இதை இசைன்னு நீங்கள் நம்பினீங்கனாக்கா அதுக்கு நாம் யாருமே பொறுப்பேற்க முடியாது. சவுண்ட் அப்படின்றது வேற, டியூன் அப்படின்றது வேற. சவுண்ட் ரொம்ப முக்கியமானது, டியூன் அதை விட ரொம்ப முக்கியமானது. சவுண்ட் உன்னை எச்சரித்துக்கினே இருக்கும், டியூன் உன்னை ஒரு மரணத்துக்கு கொண்டு போயிடும். என்ன மாதிரியான மரணம் அப்படின்னா, எதெல்லாம் உன்னை மிகவும் துயரப்படுத்துதோ, எதெல்லாம் உன்னை வாழ செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய கவனத்தில் இடம்பெற்றிருக்குதோ அதையெல்லாம் கொன்று உன்னை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். இசையினுடைய வேலையாக தான், கலையினுடைய மிகப்பெரிய வேலையாக தான். உன்னை எப்பயுமே அது என்ன பண்ணோம்னாக்கா சமாதானமாக வச்சுக்கிட்டே இருக்கும். மியூசிக்கில் இருக்கிற ஒரு ஒரு சமாதானம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த மியூசிக் இவன் என்ன பண்ணுறானா, வயலண்ட்டாக மாற்றுறான். பாப் மார்லினுடைய மியூசிக் இருக்குது இல்லை, அது அது வயலண்ட் கிடையாது, அது சைலண்ட். நீங்கள் ஒரு மொசல் கிட்டியோ ஃபாக் கிட்டியோ இல்லை பித்தவான் கிட்டே இருக்கிற இசையெல்லாம் வந்து பயங்கரமான சைலண்ட். அது எவ்வளோ பெரிய சத்தத்தை அது வந்து உயரத்துக்கு எடுத்துட்டு போனாலும் அந்த சத்தத்தில் இருக்கிற மிக அமைதியை வந்து உன் இதயத்துக்கு அது தந்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய இதய துடிப்புகள் வந்து எகிரவே எகிராது. அவ்வளோ அற்புதமான ஒரு 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 சவுண்ட் அது உங்களுக்கு தரும். ஒரு மெல்லிய ஒரு இசை அது தரும். ஒரு மணி நேரம் அந்த இசையை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கடந்து போயிட்டேன்னாக்கா அந்த இசை உன்னுடைய குணமாக மாறி இருக்கும். அதுதான் இசையினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஒரு தத்துவத்தை நீ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டெய்லி உட்காந்து பேசிட்டு, இப்போ மார்க்ஸ் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கில் வந்து மார்க்ஸ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், பெரியார் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்லாம் வச்சிங்களேன், இவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு மார்க்ஸ் ஆயிருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? அது ஆக்கும். இசை உங்களை மிகப்பெரிய சைலண்ட் ஆகும். அப்போ முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இசைக்குள்ளே தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க.
மோசமான ஒரு இசை உன்னை என்ன செய்யும்னா அமைதியற்றவனாக உன்னை மாத்திரும். அமைதியற்ற ஒரு இளைஞன் இந்த சமூகத்தில் என்னவாக இருப்பானாக்கா, துடிப்பு மிகுந்த இளைஞனுக்கும் எல்லாத்திலையும் அவசரப்படுற இளைஞனுக்கும் வித்தியாசம் இருக்குது. துடிப்பு மிகுந்த இளைஞன் அந்த காரியத்தை செய்து முடிச்சிருவான், வெற்றியை ரொம்ப எளிமையாக கைகொள்வான். எல்லாத்திலையும் அவசரப்படுற இளைஞன் என்ன பண்ணுவான்னா, பதட்டத்தில் அந்த காரியத்தை என்ன பண்ணுவான்னா, பகையா மாத்திருவான். ரொம்ப முக்கியமானது. முதலாளிகளுடைய மிகப்பெரிய வேலை, மதவாதத்தினுடைய மிகப்பெரிய வேலைனா சமூகத்தில் பகையை ஏற்படுத்துறது. நீங்க நல்ல வரலாற்று கவனிச்சுன்னு தெரியும், முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய வேலை, மதத்தினுடைய மிகப்பெரிய வேலைனா சமூகத்தில் வந்து பகையை ஏற்படுத்தி விட்டுறது. அவன் இவன் இவன் அவன் அவன் நம்ம சேர்க்கக்கூடாது, இவனை சேர்க்கக்கூடாது, இவனுக்கு இந்த மண் சொந்த இல்லை, அவனுக்கு அந்த மண் சொந்த இல்லை, அவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி, இவனை நமக்கு உள்ள சேர்க்கக்கூடாது, அவனை வெளியே வச்சுக்கணும், இவனை கோயிலில் சேர்க்காது, இப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பகையை ஏற்படுத்திட்டு அவ்வளோதான். யார் யார் பகை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, யார் உழைக்க மாட்டானோ அவன் தான் பகை ஏற்படுத்துவான். உழைப்போடு யாருக்கு தொடர்பு கிடையாதோ, உற்பத்தியோடு யாருக்கு தொடர்பு கிடையாதோ, அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பகையை ஏற்படுத்தி அந்த பகையினுடைய லாபத்தை ஒரு சமூகத்தின் பண்பாக மாற்றுவாங்க. அதுதான் சூப்பர், அவங்களுடைய மிகப்பெரிய ஒர்க்கே தான். முதலாளிகளுக்குன்னு எந்த கோட்பாடும் கிடையாது, எப்போதும் முதலாளிகளுக்குன்னு கோட்பாடு கிடையாது. நீங்கள் ஒரு கோட்பாடை மார்க்சியம் அப்படின்னு நீங்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு எதிராக அவங்க சிந்திக்கல மாட்டாங்க, உன்னுடைய கோட்பாட்டையே உனக்கு எதிராக திருப்புவாங்க. ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்க நீங்கள் நினச்சிங்கனாக்கா, அந்த அந்த நல்சிந்தனையே உனக்கு எதிராகவே திருப்புவாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவாங்க. அந்த முரண்பாடுகளை ஏற்படுத்துறவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள், பெரியாருக்கு எதிரான ஒரு சிந்தனை பேசலாம்ல, பெரியாருக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்குறது. பெரியார் எங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒன்னே, இந்த கேள்வியில் ஒரு வரலாற்று காரணம் இருந்தாலும் அதை அந்த அந்த முரணை சரிப்படுத்தணுமா இல்லை அந்த முரணை வளர்த்தெடுக்கணுமா உங்களை கேட்குறேன். சரிப்படுத்தும், அதான முக்கியம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தான் முதலாளிகள் கவனிக்கிறாங்க, மத சிந்தனையாளர்கள் கவனிக்கிறாங்க. ஓ, பெரியாருக்கு எதிராக ஒரு டிபேட் கிளம்பிடுச்சா, அப்போ அந்த கூட்டத்தை வந்து வலிமைப்படுத்துறது. அப்படி வலிமைப்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய மத சிந்தனை என்ன பண்ணுது, மத சிந்தனை என்பது அது எந்த அடையாளத்தோடு உங்ககிட்ட வராது, உங்ககிட்ட இருக்கிற தீவிர அடையாளத்தோடுவே அது இருக்கும். சமீபத்தில் என்கிட்ட ஒரு சிலர் தோழர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், தோழர் அதாவது நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கான வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லை தோழர். நான் ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறேன், ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கிறேன், ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கிறேன், ஒரு புத்திஸ்டாக இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதான வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சிந்தனை என்கிட்ட இல்லை. ஏதோ ஒரு ஏரியாவில் நான் வந்து ஒரு கேஸ்டின்டுவாக இருக்கிறேன், இன்னொரு இடத்துல வந்து புத்திஸ்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறேன், ஒரு முதலாளி மூலம் சிந்திக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்பை பற்றி நான் பேசுகிறேன்னா, அந்த பொலிட்டிக்கல் லைஃபாக நான் இல்லாமல் அந்த லைஃபே நானாக இருக்கணும். மார்க்ஸ் பற்றி பேசுகிறேன்னா நான் தான் மார்க்ஸ், புத்தரை பற்றி பேசுகிறேன்னா நான் தான் புத்தர். என்னை விட ஒரு சிறந்த புத்தர் இருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய டார்கெட், அதை நோக்கி பொறுத்தா என்னுடைய வேலை. அப்போ புத்தரை இவங்க எப்படி கற்றுக்கிறாங்கன்னா, அடையாளமாக கற்றுக்கிறது. அப்படி கிடையாது, புத்தரை அடையாளமாக கற்றுக்கிறது கிடையாது. சமீபத்தில் என்கிட்ட ஒத்துக்கிறது, ஏன்னா பௌத்தத்தை பற்றி ரொம்ப சின்ன ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ நேரம் இல்லையே தம்பி அப்படின்னேன். இல்லை நான் நீ எனக்கு நிறைய பேரிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னா, நான் சொன்னேன், பேராசையிலிருந்து முற்றிலும் விடுபடுவது ஆனால் ஆசையினுடைய அருகாமையிலே இருக்கிறது, இதுதான் பௌத்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கண்ணா அப்படின்னா, அப்போ நான் என்ன சொன்னேன்னா, குளிருது அப்படின்னாக்கா அந்த குளிரை வந்து ஒரு வெப்பம் ஒரு நெருப்பு உங்களை சரிப்படுத்தணும்னா நீ வெப்பத்துக்கு அருகாமையில் இருக்கணும், ஆனால் அந்த வெப்பம் உன்னை வந்து எரித்துறாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதை தான் பாது, வெப்பத்துக்கு அருகாமையில் இருப்பது என்பது குளிரை போக்கம் என்பது சயின்ஸ், ஆனால்
வெப்பத்தை நம்ம வந்து இன்னும் ரொம்ப எடுத்து மேலே போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அது நம்மளை கொளுத்திடும். ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள நீ வெப்ப, அதாவது வெப்பத்திலிருந்து தூரம் போகக்கூடாது, ஆனால் வெப்பத்திற்குள்ளேயும் நீ இருக்கக்கூடாது. இதுதான் பௌத்தம். இந்த அளவு தான் இது. இதுக்கு மேலே நீ ஒன்றும் பிசாசுரம் பண்ண வேணாம். இது எல்லாத்துலையும் நீ அப்ளை பண்ணிக்க போவோம் லைஃப்பில். அது சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, பேசுகிற விஷயத்துலேருந்து, பழகிற விஷயத்துலேருந்து, கோபப்படுற விஷயத்துலேருந்து, எல்லாத்துலேயுமே நீ பழகிக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே எண்டு இருக்குது, ஆனால் எல்லா எண்டுக்கும் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ உங்ககிட்ட பைக் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை கிலோமீட்டர் வரையும் போவோம்? இல்லை அதனுடைய எண்டு எத்தனை கிலோமீட்டரு? ஒரு பைக் வச்சுருக்கிறீங்க, எத்தனை கிலோமீட்டர் போவோம்? இல்லைங்க, எத்தனை கிலோமீட்டர் வரையும் போகலாம் அப்படின்னு போட்டிருப்பான். 140, 180 போவீங்களா நீங்கள்? வண்டிக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வேகத்தை நாம் என்ன பண்ணுவோம், உங்களுடைய உயிர் வாழ்க்கையோடு தொடர்புப்படுத்திப்போம்ல. இது ரொம்ப முக்கியமானதே இல்லையா? வேகத்தை நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுடைய உயிர் வாழ்க்கையோடு தொடர்புப்படுத்திப்போம். அப்போ வாழ்தல் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் விட இங்கே வாழ்தல் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், தயவுசெய்து கேள்வி கேளுங்க. பரவாயில்ல, இனிமேல் கேள்வி கேட்கலாம், ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே, அப்படியே இதுவாயிட்டீங்க, டயர்டாயிட்டீங்க. புரிஞ்சுதா? புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்னம்மா இல்லை, நீ அப்படி புரிஞ்சுட்டே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஆமா, அதை தானே சொன்னேன், அது பொய்ன்னு தானே சொன்னேன். அதை நீ எப்போ பொய்யாக்குறீங்களா? இப்போ ஒரு பெரிய பெரிய ஆள் ஒரு பயங்கரமா 10 பேர் அடிப்பார் அப்படின்ற ஒரு பொய்யிங்க இருக்குது. அதை நீங்க நம்புற வரைக்கும் 10 பேர் அடிக்கிறது உண்மை. அப்படியா? அப்ப நான் ஒரு முறை அடிச்சு பாக்குறேன்னு சொல்லி வந்து அடிக்கலாம். ஏ, ஒரு ஆள் கூட அவனால் அடிக்க முடியலையா? யார் யார் சொன்னது இப்போ 10 பேர் அடிப்பான்னு அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை? அது அது பொய்ன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் அதை பரிசோதனை பண்ணணும்.